அஞ்சாத வீர ஆஞ்சனைய பேர ஆனாலும் அவள பார்த்த அடங்காத காள அடிச்சு போடுவாள ஆனாலும் அவள பார்த்த கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி இங்கு வந்ததே உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொள்ளுதே ஏ மனசு 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 நந்தினி விடக்கூடாது அவளை சும்மா விடக்கூடாது அவ நம்ம பக்கத்துல நின்னு பேச கூட தகுதி இல்லாதவ உன்னையே கை நீட்டி அடிப்பாளா அத்தனை பேருக்கு மத்தியில நம்மளை அவமானப்படுத்திட்டு அதிகாரமா நீ பெத்த குழந்தைய அவ கூட்டிட்டு போயிட்டா விடக்கூடாது அவளை சும்மா விடக்கூடாது அதுவும் ஓ குழந்தை அவகிட்ட இருக்கவே விடக்கூடாது அந்த குழந்தை தான் உன் ரத்தமும் சதையும் அந்த குழந்தை உன் தொப்புள் கொடியை அறுத்துக்கிட்டு பிறந்தப்ப தொப்புள் கொடியை அறுத்த மாதிரி உங்க ரெண்டு பேர் உறவையும் அறுக்க முடியுமா ஆயிரம் தான் இருந்தாலும் அது உன் வாரிசு அதை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என் பேத்தி நம்ம கிட்ட தான் வளரணும் பிரச்சனையில பிஞ்சு மனச கண்டுக்காம விட்டுமே புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியலையே கார்த்தி டேய் கார்த்தி சரி இரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் இந்த சாப்பிடு என்னடா இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க குழந்தை சாப்பிட்டுச்சான்னு கூட தெரியாம என்ன பண்றாங்க ஆ
ரெண்டு பேரும் குழந்தைய கண்டுக்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. கார்த்திக் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான். அவன் சாப்பிடலன்னா எனக்கு என்ன? ஏய், அவன் உன் மகன். இல்ல, அவன் என் மகனே இல்ல. அவனை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஹலோ. என்ன இருக்கானா? செத்துட்டானா? பாதி செத்துட்டான். இன்னும் ரெண்டு ரவுண்டு போட்டா அடுத்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும். வேணாம் வேணாம், தங்கச்சி நம்ம வழிக்கு வந்துட்டா அவனை விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப திமிர் பிடிச்சவன் போல இருக்க. ஆமாம், அவனை அப்படியே சும்மா விட்டுறாதீங்க, அவனை எழுதி வாங்கிட்டு விடுங்க. ம், கட்டாயமா அப்படியே பண்ணிடலாம். ஓகே. யோ கான்ஸ்டபிள், அவனை கூட்டு வாயா. ஐயோ, என் புள்ள இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே! இப்படி அடிக்கிற அளவுக்கு என் புள்ள என்ன தப்பு பண்ணாங்க? மனுஷங்க மாதிரி என்ன நடந்துக்கிறீங்க? மனுஷன மாதிரி நடந்துக்கணும்னா எந்த கிரிமினலும் உண்மையை சொல்ல மாட்டான். அப்புறம் நீங்க எல்லாம் தெருவில் நின்று இவங்க கடமையை செய்ய தவறிட்டாங்க, போலீஸ் ஒழிக்கணும் கோசம் போடுவீங்க. இங்க பாருங்க, நாங்க எங்க வேலையை தான் செஞ்சோம். அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதுவும் சொல்லல. நீ அவளை கடத்தலன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ இனி எந்த ஒம்புக்கும் போக கூடாது. முக்கியமா அந்த பொண்ணு இருக்கிற பக்கம் தலை வச்சே படக்கூடாது. கிளம்பு. ஏய், ஒரு நிமிஷம் இல்ல, இதுல கையெழுத்து போட்டு போ. எதுக்கு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடணும்? என்னால போட முடியாது. போடுப்பா. சார், எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன். நான் என்ன சொத்தையாப்பா எழுதி வாங்க போறேன்? கையெழுத்து போடு. இந்த கடத்தலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் எழுதிக்கிறேன். எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் எழுதி தர வேண்டியதில்ல, நீங்க தான் எழுதி தரணும். இவ்வளவு அடி வாங்கியும் நீ அடங்கல இல்ல சார். தப்பு செஞ்சவன் தான் பயப்படுவான். ஆனா தப்பு நீங்க செஞ்சோ இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு பயப்படணும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன மறுபடியும் உள்ளதைக்கு பண்ணுமா? ஐயா, தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், இதோட இதை விட்டுருங்க. ஏண்டா கொஞ்சம் சும்மா இருக்கிய நீ? அவனை பேசாம கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. இனிமே என் பிள்ளை எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். தயவு செஞ்சு இவனை எந்த பிரச்சனைக்கும் இங்க கூட்டிட்டு வராதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆடா, திவ்யா சாப்பிடுமா? இப்படி பட்டியா கிடக்க கூடாதுடி, சாப்பிடுமா. இங்க பாரு, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் இவங்க யாருமே உனக்கு எதிரிங்க கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. யாரோ ஒருத்தனுக்காக நீ இப்படி சாப்பிடாம கவலைப்படுறது நல்லது இல்லம்மா. கொஞ்சம் சாப்பிடுமா. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்கம்மா. திவ்யா, அப்பா உன் மேல பயங்கர கோபத்துல இருக்காரு. நீ வீட்டை விட்டு தப்பிச்சு போனதுல இருந்து கொந்தளிச்சு போயிருக்காரு. அவர் இங்க வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரை சமாதானப்படுத்தி கீழே உட்கார வச்சிருக்கேன். அவர் இங்க வர வச்சிடாத, மரியாதையா சாப்பிடு. கிட்டத்தட்ட அண்ணனும் அப்படித்தானே பண்றான், எனக்கு கொல்ற அளவுக்கு போயிட்டான்ல. அவனுக்கு இருக்கிற பாசத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. உனக்காகத்தானே செய்யறான். நீ நல்லா வாழணும்,
உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி செய்யறான். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன அமைச்சுக்க வேண்டாமா? இந்த வயசுல அப்படித்தான் தோணும். நாளைக்கு நீ ஏதாவது தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிக்கிட்டு பெத்தவங்க முகத்தையும் பார்க்க முடியாம கட்டினவங்கிட்டையும் வாழ முடியாம ஏதாவது ஒரு தப்பான முடிவுல முடிஞ்சு போயிடும். தேவையில்லாத காரியம் எல்லாம் செய்யாத. நீங்க நினைச்ச மாதிரி நான் நடக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் விரும்பின பையனை பத்தி ஏதாவது ஒரு முறையாவது ஏன் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட கன்சிடர் பண்ணீங்களா? இல்ல அவனை பத்தி விசாரிச்சீங்களா? அவனை பத்தி விசாரிக்காம உங்க அண்ணன் இப்படி செய்வானா? இல்ல, ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் அவனுக்கும் ஆகாது. நான் எது செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது. அந்த ஈகோல தான் இப்படி எல்லாம் செய்யறான். அப்படி எல்லாம் அவன் இல்லம்மா. முதல்ல நீ சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். என்னமா சொல்றா? ஓ மகாராணி, சாப்பிட மாட்டேங்கிறாப்பா. சாப்பிடலன்னா என்ன நடக்கும்னு முதல்ல அவளை யோசிச்சு பார்க்க சொல்லு. ஏய் சாப்பிடு. அந்த அருணை ஸ்டேஷன்ல இருந்து விட்டு வச்சது அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு நீ சொல்றதுக்காக இல்ல, நான் சொல்றத நீ கேட்கணுன்றதுக்காக தான். கேட்கலனா திரும்பவும் நான் எதை செய்ய வேண்டியதா இருக்கும். ஏய், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னு முடிவு பண்ண அது பண்ணதுதான். ஒழுங்கா சாப்பிடு மா, நீ விட்டுடுமா? பாத்தியாடி, இதுதாண்டி பாசம். அவனுக்கு என்ன உன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஆசையே என்ன? என்ன பண்றது? சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணா அடிச்சு திருத்துறது இல்லையா? அந்த மாதிரிதான். எல்லாரையும் புரிஞ்சுக்கோமா? இந்த போதும்மா. மா, அவட்ட இருந்து போன் வாங்குமா? குடுமா. வேணாம்மா. குடுமா. குடுத்துடுறீ சொன்னா கேளு, எடுத்துக்கொடு. மா, இன்னும் பத்து நாள்ல இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் கொண்டு வரேன். பசமா அவனே கட்டிக்க சொல்லு. அழாதேம்மா, சொல்ற பேச்ச கேளுடி. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. வேணாம்மா. சொன்ன கேளு திவ்யா, இப்படி சாப்பிடாம இருக்காத. உனக்கு அப்பா இல்லைங்கிற குறைய தெரியாம வளர்த்துடா. சொத்தை சேர்த்து வச்சனோ இல்லையோ, ஆனா உன்னை நல்ல பிள்ளையாதான் வளர்த்தேன். உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நல்லதே நடக்க மாட்டேங்குது? ஏமா இப்படி புலம்புற? என் கவலை உனக்கு புலம்பலா தெரியுது இல்ல? உனக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கும் நாளைக்கும் போய் சேர்ந்துட்டனா நீ ஒத்தைய தாண்டா இருக்கணும். அம்மா, தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? ஏற்கனவே மனசு சரியில்லை, இதுல நீ வேற. அதத்தாண்டா நானும் சொல்றேன், உனக்கு பிரச்சனை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அத பகிர்ந்துக்க கூட ஆள் இல்லாம போயிடுச்சேடா. ஏண்டா உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட சொந்தத்துல கல்யாணம் பண்ணா நான் இல்லைனாலும் நம்ம சொந்த பந்தங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்கன்னு ஆசைப்பட்ட. என்ன நல்லது கெட்டதுக்கு அவங்க எல்லாம் கூடயே இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் நேரம் சரியில்லாம மிஸ் ஆகி போயிடுச்சு. நீயா ஒரு முடிவு பண்ணி வள்ளி கழுத்துல தாலி கட்டின? என்னாச்சு? இத்தனை வருஷத்துல அவளோட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அத கேட்காம விவாகரத்து வாங்கிட்டால, இப்போ தனியா இருக்கடா. அம்மா ப்ளீஸ்மா, ஏன் இப்ப முடிஞ்சு போனதை பத்தி பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லலடா, முன்னாடி நடந்து போனதை பத்தி பேசுறேன். நடந்ததை பத்தி எல்லாம் பேசி உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. இனிமேலாவது
நடக்க போறத பத்தி பேசணும்டா. மா விடுமா, எது இது எப்படி நடக்கணுமோ அது அது அப்படித்தான் நடக்கும். தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத, எதுவுமே நடக்க போறதில்ல. இங்க பாராரம், திவ்யாவை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. அழகா உனக்கு ஏத்த ஜோடி மாதிரி தெரியுது. ஆனா அதுவும் இப்படி போய் முடிஞ்சிருச்சு. இங்க பாரு அருண், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. யாரு கையில கால விழுந்தாவது உன்னை சேர்த்து வைக்கிற சொல்லு. ஏமா தேவையில்லாதெல்லாம் பேசுற, உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு உன்னை எந்த அளவுக்கு விரும்புறன்னு பாத்தல்ல. ஸ்டேஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை விரும்புறேன்னு சொன்னாலடா. அம்மா அவ ஏதோ சொல்லிட்டு போறா, விட. அவ ஏதோ சொல்லிட்டு போயிருந்தா விட்டுறலாம். ஆனா நீ சொல்லு, உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா? அவளை பிடிக்கலன்னா வேண்டாம், நான் வேற ஏதாவது பொண்ணு பார்க்கட்டுமா? நீ இப்படி கல்யாணமே பண்ணாம இருந்தா எப்படிரா? அம்மா சும்மா சும்மா நேரத்துக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் மாத்திரம் எல்லாம் மனசை மாத்திக்க முடியாது. வள்ளிதான் என் மனைவி, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டா. அவதான் விவாகரத்தை வாங்கிட்டாலே தவிர நான் வாங்கலம்மா. ஏண்டா ஏண்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? சட்டப்படி உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப அவ யாரோ நீ யாரோ. இல்லம்மா, சட்டப்படி விவாகரத்தை கொடுத்திருந்தாலும் அவளை என்னால மறக்க முடியலம்மா. அப்படியே தூக்கி போட முடியல. இன்னும் அவைய மனசுக்குள்ள இருக்காமா? அருண், நான் உன்னை நேரடியாவே கேக்குறேன், பதில் சொல்றியா? இது பாரு, நீ சின்ன வயசுல இருந்தே மலர் மேல ஆசை வச்சிருந்த. அப்படிப்பட்ட மலரையே அவ காதலுக்காக, அவ ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ விட்டு கொடுத்துட்ட. அவளையும் மறந்து வள்ளிய கல்யாணம் பண்ண. அந்த மலரை விட வள்ளி உனக்கு பெருசாடா? எப்படி அந்த வள்ளி உன்னால மறக்க முடியலன்னு எனக்கு புரிய வை பாப்போம். நீ அவளை தொட்டு தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு அவ பிடிக்காம இருக்கா? உன்னை அவ நேசிச்சதும் இல்ல. ஆனா நீ இன்னும் அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற, இத நான் நம்பணும்ல? நான் நம்ப மாட்டேன்டா, நீ வெறுத்து போயிருக்க. இத பாரு, ஒரு கல்யாண தோல்வி, ஒரு காதல் தோல்வி, மறுபடியும் இன்னொரு பொண்ணு கிட்ட சேர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. அதனால தாண்டா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. இதோ பாருடா, இந்த முறையாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. அம்மா இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதம்மா. நான் வள்ளியை கல்யாணம் பண்ணும்போது உண்மையிலேயே அவளைய மனைவியை ஏத்துக்கிட்டம்மா. உண்மையிலேயே நான் அவளை நேசிச்சேன். அவ என்னை எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும், என்னை பிடிக்கிறேன்னு சொன்னாலும், அவ கூட சேர்ந்து வாழணும்னு நான் தயாரா இருக்கம்மா. என்னைக்கு இல்ல, என்னைக்காவது புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு நினைச்சேன். ஆனா அவ கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கல. அந்த வருத்தம் என்னைக்கும் எனக்கு இருக்குமா? அதே மாதிரி என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குமா, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவ என் மனச புரிஞ்சுக்கிட்ட வருவான்னு எதிர்பார்க்கிறமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னைக்காவது அவ என் கிட்ட வருவாமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கூட இருக்கும்போது சேர்ந்து வாழாம விவாகரத்து சமயத்துல நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கெஞ்சினோம். ஆனா விவாகரத்து வாங்கிட்டு தான் போவேன்னு பிடிவாதம் பிடிச்சு வாங்கிட்டு போயிட்டால. எப்படி அவ உன்னை பத்தி நினைப்பா? உன் கூட சேர்ந்து வாழ்வா? வாழ்வாமா? ஒரு மனுஷன் பக்கத்துல இருக்கிறத விட அவளை விட்டு தூணமா போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன இழந்துட்டாங்கன்னு தெரிய வரும். என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, எப்பவும் என் கூட சண்டை போட்டுட்டு இருப்பா, விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப சண்டை போடக்கூட ஆள் இல்லம்மா, தனியா இருக்க. ஏதோ ஒரு விதத்துல அவ ஞாபகத்துல வந்துகிட்டே இருப்ப. கட்டாயமா வள்ளி திரும்ப வருவாமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோங்கிற ஆசை இருக்குமா? அதனாலதாம்மா இன்னொரு பொண்ணை பத்தி என்னால யோசிக்கவே முடியல, எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. உன்னை என்ன சொல்றதுன்னே புரியலடா. இப்படியா பைத்தியக்காரத்தனமா யோசிப்பாங்க? ஒவ்வொரு ஆம்பளைங்களும் எப்படி இருக்காங்க? குடும்பம் நடத்தும் போது தப்பான முறையில
ரெண்டாவது மூணாவது கல்யாணம் பண்ணி எல்லாம் சேர்ந்து வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா நீ இன்னும் உனக்கு விவாகரத்து கொடுத்தவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கடா. இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நடக்காதுப்பா. தேவையில்லாம எதையும் யோசிக்காத. நீ பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணம் பண்ண நிம்மதி இழந்துருவோம்மா. தயவு செஞ்சு நான் தொந்தரவு பண்ணாத. வள்ளி இன்னும் என் மனசுல இருக்கா? என் மனசை விட்டு போகலம்மா. இன்னொரு பொண்ணை பத்தி யோசிக்க நான் தயாரா இல்லம்மா.